அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் டிசம்பர் 2 அருளாளரான மரியா ஏஞ்சலா அஸ்டோர்ச் அவருடைய நினைவு விழாவினை கொண்டாடுகின்றோம். இவர் ஞானத்திலும் அறிவிலும் சிறு வயதிலே சிறந்து விளங்கினார். ஏழை எளிய மனிதர்களிடையே எப்போதும் நல்லுறவை உருவாக்கினார். இந்த புனிதை ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனாவில் 1592 செப்டம்பர் 1 பிறந்தார். பார்சிலோனாவில் வசதியான குடும்பத்தில் பிறந்த ஏஞ்சலாவின் தந்தை ஒரு புத்தக வியாபாரி ஆவார். இவர்களுக்கு பிறந்த 4 குழந்தைகளில் இவர் கடைசி குழந்தை ஆவார். இவருக்கு 4 வயதாகிய போதே இவரது பெற்றோர் இருவரும் மரித்து போயினர். அனாதையாக தனித்து விடப்பட்ட மரியா இவருடைய வீட்டின் பணிப்பெண்ணின் பாதுகாவலில் வளர்க்கப்பட்டார். பார்சிலோனாவில் இருந்த புனித கப்பூச்சின் துறவர சபையில் தனது 17 வயதில் துறவர வார்த்தை பாடுகளை பெற்றார். துறவியான 8 கழித்து துறவர மடம் ஒன்றை கட்டினார். அதன் பிறகு அந்த இல்லத்திற்கு தானே தலைமை பொறுப்பையும் ஏற்றார். அவருடைய சபையை ஸ்பெயின் நாட்டின் பல இடங்களிலும் நிறுவினார். இவர் லத்தீன் மொழியை கற்பதிலும் புத்தகங்களை படிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டு உழைத்தார். மக்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஆன்மபலம் கொண்டு அயராது உழைத்தார். இவர் எண்ணிலடங்காத இயேசுவின் திருக்காட்சிகளை பெற்றார். ஆலயங்களில் ஜெப வழிபாட்டை நடத்தி மக்களை இறைவனிடம் கொண்டு வந்தார். வெள்ளம், கொள்ளை நோய், பிளேக் போன்ற கடினமான நேரங்களிலும் அவசர காலங்களிலும் மக்களுக்கு சலிக்காமல் சேவையாற்றினார். உடல் நோயால் பாதிக்கப்பட்டு 1665 டிசம்பர் 2 கிறிஸ்துவுக்குள் மரித்தார். 1982 மே 23 திருத்தந்தை 2 ஜான்பால் இவருக்கு முக்தி பேறு பட்டம் வழங்கினார். முழு நலன்களையும் வழங்குபவர் ஆண்டவரே என்று உணர்ந்து வாழ்ந்த இந்த புனிதரை பின்பற்றுவோம். ஜெபம். புதுமைகளை செய்பவரே எம் இறைவா, எப்பொழுதுமே தமது உள்ளத்தில் உமது நற்செய்தியை தாங்கி இரவும் பகலும் இடையராது உம்மோடு உரையாடி வாழ்ந்த இப்புனிதரின் வாழ்வு எங்கள் வாழ்வினை மாற்றுவதாக. ஆமேன்.